நீங்கள் கேட்குறது கேள்வியே கிடையாது. நீங்கள் வந்து நுனி நாக்கில் மேயிற மாதிரி தடவி கொடுத்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அரசியல் தன்மை அரசியல் ஆத்திச்சூடி தெரியாத மாதிரி இருக்கிற ஒரு ஐயா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், அவன் வந்து மூன்லேருந்து வந்துக்கிட்டோம் இல்லை நிலாலேருந்து வந்துக்கிட்டோம் இல்லை சந்திரன்லேருந்து வந்துக்கிட்டோம், உங்களுக்கு எதுக்கு கேட்ட கேள்விக்கு பதில்? எஃப்ஐஆர் வாங்கினவன், கொலகேஸில் உள்ளே போனவன், ஆட்டையை போட்டவன், இடத்த ஆட்டையை போட்டவனெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஆனவனா படிச்சுக்காரன 200 வாங்கிக்க 400 வாங்கிக்க 600 வாங்கிக்க இந்த சைடு போனால் ரெட் லைட் ஊடகன்றது திமுக வரும். பத்திரிகையாளரை சந்திக்கிற தைரியம் அண்ணாமலைக்கு இல்லையா? மோடி அவர்களுக்கே இல்லை. நீங்கள் எதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு போறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு? எங்கள் சந்திக்க சொல்லுங்க பார்க்கலாம், ஓப்பனாக ப்ரெஸ் மீட் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம், உட்காரது இல்லையா? பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா உனக்கு யார் சொன்னது, உனக்கு எப்படி இந்த தகவல் போச்சு, அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனையை தீர்வு செய்கிறதுக்கு இங்கே தலைவர்கள் இல்லை. என்னோடய வலி வேதனை என்னென்னா, இந்த சைடு போனால் உதைக்குது, இந்த சைடு போனால் கடிக்குது, நடுவில் தொழிலே பண்ண முடியாது, நேர்மையாக நியாயமாக ஒருத்தர் வேலை செய்யணும்னா முடியல. பெயிண்ட் அடிக்கிறாங்கலாம், சிவப்பு கருப்பு பெயிண்ட்டு இல்லை சிவப்பு கருப்பு வெள்ளை பெயிண்ட்டு இல்லைனா வந்து ஆரஞ்சு பெயிண்ட். நீங்கள் நல்ல தரமான ஆளாக இருந்தால் பயிற்சி பண்ணிவிட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில், மூஞ்சில் அடித்தா மாதிரி விளக்கமாக, புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால் இது பிரச்சனையே கிடையாது. ஏன் கலைஞர் கருணாநிதியை கேள்வி கேட்கல? பத்திரிகையாளருக்கு சந்திப்பில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து கேள்வி கேட்க போனோன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்னப் பண்ணிட்டு போயிடுவார், ஹோம்ஒர்க் சரியாக பண்ணனா அந்த இடத்துல கலாச்சி விட்டுருவார். சும்மா அப்படி கலைஞர் அவர்களை நீங்கள் போய் அப்படிலாம் கேட்க முடியாது. இன்றைக்கெலாம் அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் கிடையாது. இங்கே ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதிர்த்து நம்ம தொழில் செய்ய வேண்டியதாக இருக்குது, வேலை செய்ய வேண்டியதாக, பத்திரிகை தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக பத்திரிகையாளர்கள், அது குறிப்பாக வந்து களத்தில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது. ஒரு அரசியல் தலைவர்களால் ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவது. உதாரணத்திற்கு தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் திமுகவினுடைய அடிமை, அறிவாலயத்தினுடைய அடிமை அப்படின்றது சொல்கிறது. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அரசு எதனும் கண்டித்து எழுதினாலோ அல்லது அது அவங்க செய்கிற ஒரு செயல் திட்டத்தை அல்லது செய்கிற தவறை வந்து ஒரு கார்னர் பண்ணி எழுதினாலோ அவங்களுக்கு உயிருக்கான அச்சுறுத்தல் ஏற்படுது. சமீபத்தில் கூட பல்லடத்தில் ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டது, வெட்டே நடந்துருச்சு. இந்த போக்கு இருக்குல்ல, இரண்டு பக்கமும் இருக்குல்ல, இந்த போக்கை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 20 வருடம் கிட்ட ஆகுதுங்க இந்த தொழிலுக்கு வந்து. 20 வருடத்தில் இல்லாத ஒரு நெருக்கடி, இல்லாத ஒரு பிரச்சனை இன்றைக்கி இருக்குது தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு. என்ன நெருக்கடி அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறோம் பேரில், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நடுவில் வந்து விமர்சனம்லாம் வந்தது அதிமுகவுக்கும் இருக்கும். அப்போ எதனா போய் அதிமுகவை மையமாக வைத்து கேட்டாவோ இல்லை திமுகவை மையமாக வைத்து கேட்டாலோ அந்த கட்சி மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சினாலையும் கோபத்தினாலையும் இல்லை அவரோட இயலாமையினாலையும் இவர் என்ன பண்ணுறாரு, 200 ரூபா வாங்கிக்கோங்கண்ணே 400 ரூபா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். அண்ணாமலை தான் இதை பண்ணாரா அப்படின்னா அப்படி கிடையாது. பத்திரிகையாளர்களை திமுகவை சேர்ந்த முன்னாள் இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து ரொம்ப மலிவாக கேவலமாகலாம் பேசியிருக்காங்க. பொதுவாக இந்த அரசியல்வாதிக்கு எப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பேசினா அவங்கள பாராட்டுவாங்க, அவங்கள எதிர்த்து பேசினா அவங்க மீது வழக்கு போடுவாங்க. ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸே எரிச்ச காலம்லாம் உண்டு இல்லைங்களா நமக்கு முன்னாடி திமுக காலத்தில். அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதாவும் சரி பத்திரிகையாளர்கள் மீது வழக்குகள்லாம் தொடர்ந்துருக்காங்க, நக்கிரன் கோபால் மீது போட்டிருக்காங்க. அப்போ நான் நம்ம இது எப்படின்னா, இங்கே வந்து அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் அன்றாடம் வந்து மோசமாக பேசுறது, பத்திரிகையாளர்களை கேவலமாக கண்ணியக்குறைவாக நடத்துறது, இந்த சைடு உயிருக்கே பாதுகாப்பு இருக்குது அண்ணனை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் 4 மணி நேரமாக பேசினா கூட செயல்படாத காவல்துறையை பற்றி விமர்சனம் இல்லை. நான் என்னக்க சொல்கிறேன்னா, அந்த வெட்டுப்பட்ட தம்பி நேசப்பிரபு வந்து ஒரு தப்பான ஆளுன்ற மாதிரி ஒரு காணொலி வருதுங்க. அவர் தப்பே பண்ணிடுட்டோங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் ஒரு தலையாய கடமை. நான் பத்திரிகையாளர்னா பேசலை, அது வந்து ஒரு உயிர், ஒரு இளைஞன். ஓகே, யார் எப்போ வேணால் திருந்தலாம், யார் எப்போ வேணால் கெட்டவனாவாங்க, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. யூனிஃபார்ம் போட்டு இவ்வளோ காசு வரி காசு போகுதில்ல காவல்துறைக்கு. ஒரு தனி நபர் வந்து ஃபோன் பண்ணி 4 வாட்டி 5 வாட்டி பேசுகிறாருன்னா காவல்துறை கண்ட்ரோலுக்கு வண்டி வேகமாக வந்துச்சா, ஹை வண்டியா ஸ்லோ வண்டியா, வெள்ளை கலரா பச்சை கலரா, லைட் இருக்குதா லைட் இல்லையா, நம்பர் போர்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதாவது கொஞ்சம் கூட டியூட்டி தெரியாமல் வேலையில் ட்ரைனிங்கை தான் காட்டுது இது. ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கில் வீக்னஸாக இருக்கணும், இல்லைனா இவங்கெல்லாம் உடந்தையாக இருக்கணும், அந்த சம்பவத்துக்கு உடந்தையாக இருக்கும். ஆமாம், அதாவதுங்க, எங்கள் காவல்துறைக்கு கட்டுப்பாடு அழைக்கு நீங்கள் அழைங்க, இது உங்கள் நண்பன் அப்படின்னா 1.5 அமுக்கோம் 3.5 அமுக்கோம் அந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப்லைன் போகுது. ஒரு சில நேரத்தில் வந்து
யார் கால் இஸ் இன் வெயிட்டிங், தொடர்பு கொண்டதுக்கு நன்றி, நீங்கள் வெயிட்டில் இருங்க வெயிட்டில் இருங்க வெயிட்டில் இருங்கன்னா கால் சென்டருக்கு கொடுத்ததே அயோக்கியத்தனம். இப்போ நெருப்பு எரியுது ஒரு இடத்துல, இதே மாதிரி கால் சென்டருக்கு கொடுத்துட்டோம், ஓகே 10 கால் வருதுன்னா, இப்போ 10 கால் 4 நிமிஷம் வெயிட்டிங்கன்னா 4 நிமிஷத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும். இப்போ ஒருத்தர் இப்போ தூக்கு மாட்டிக்கிறாரு, அப்போ ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவர் பார்த்துட்டு உடனே 100க்கு ஃபோன் பண்ணுறார், சார் இந்த வீட்டில் ஜன்னல் வழியாட்டி பார்த்தா ஃபோன் பண்ணோன்னா, காத்திருக்கவும் உங்கள் தொலைபேசி விரைவில் இது பண்ண, காவல்துறை அழைத்தமைக்கு நன்றி. காத்திருக்கோம்னா 40 செகண்ட் போதும், இது உடையத்து சோழி முடிஞ்சிடும், செத்து போயிடுவான். இப்போது ஒரு உள்ள ஒரு ஆக்சிடெண்ட்டு இதுதான் இருக்குது இன்றைக்கி கலை நிலவரம், இது தான். இப்போது ஒரு 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 முதலமைச்சரையோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஃபோன் பண்ண சொல்லணும், ஐயா இந்த காவல்துறை கட்டுப்பாடு அறையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, தயவுசெய்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது. இது எடுத்துக்காட்டு, இந்த லெவலில் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்க்காதீங்க, 26 வயசு இளைஞன் வந்து ஐயா என்னை சுற்று போட்டாங்க, தோட்டத்தில் இருக்கிறேன், பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறேன், மூணு எல்லாரும் இருக்கிற இடத்துல ரோட்டில் நடு ரோட்டில் நிற்கிறேன், சாப்பிட்ற இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கேன், கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறான், பதட்டத்தில் லைஃப் முடிஞ்சுது சார் அப்படின்றான். அது வரையிலும் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமும் ஒரு உணர்வும் இல்லாமல் காலம் தாழ்த்திட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு இன்னொரு ஒரு என்னென்னா, முதலமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டு உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து காத்திருப்பு பட்டியலில் போட்டிருக்கிறாரு, அதெல்லாம் 10 மணி 10 இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த காவல்துறை நிலையமே அங்கே தேவை கிடையாது. ஒரு காவல்துறை நிலையம் எதுக்கு இருக்கணும்? காவல் நிலையம் சாராயம் கண்ட நேரத்து விற்கிதுன்னா அது விற்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கணும். அப்புறம் வேறு சில ஒரு தவறான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, பெண்களை வைத்து தவறான தொழிலானது, இதில் வந்து இவருமே வந்து பத்திரிக்கையாளர் போய் அந்த மாதிரிலாம் பேசினார் கொண்டாட மாதிரி இருந்தது. அப்படி நடந்ததுன்னா அந்த தப்பும் காவல்துறை பார்த்துருக்கோம். இப்போ அந்த கெட்ட பத்திரிகையாளரோ இல்லை நல்ல பத்திரிகையாளரோ அவர் வெட்டப்பட்டிருக்கிறார், அந்த தப்பும் காவல் நிலையத்தின் மேலே இருந்துடும். எதுவுமே பண்ணாததுக்கு எதுக்கு காவல் நிலை? நான் எல்லாரையுமே பொத்தம் பொதுவாக பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. சமீபத்தில் திருமுல்லை வாயில் காவல் நிலையம் இங்கே இருக்குது ஆவடி பக்கத்தில், ஒரு சூசைட் கேஸு, அது சம்மந்தப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சவங்க தான், நானே போயிருந்தேன். அப்போது தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ஜெராக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு சலீம் சொல்லிட்டு ஒரு காவல்துறை கான்ஸ்டபுள், அவர் தான் அந்த பாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டரியும் இதெல்லாம் போகிறாரு, அந்த விதவைக்கு வந்து செய்யறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவர்கள் அவர், நானும் போயிருக்கிறேன். இந்த சலீம் காவல்துறை தான் போய் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றார், ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிவிட்டு கூட இருந்த ஒரு உறவினர் வந்துட்டு இந்த ஜெராக்ஸுக்குன்னு காசை கொடுக்குறாங்க, 200 ரூபா நோட்டு, அதெல்லாம் வேணாங்க, அந்தமாவே கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் தூக்கில் தூங்கி செத்து போயிருக்கிறான், காசெல்லாம் உள்ள வைங்க, அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கும், இல்லைங்க ஜெராக்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணிங்களே அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க, அது நீங்கள் வந்து யாருக்கும் காசெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 1088 இலவச ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, பா போலீஸ் பேசுகிறேன், இது மாதிரி ஒரு பாடி எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்கணும் திருமலை வாயில், சீக்கிரமாக போங்க, அவங்களுக்கு நிறைய வேலைலாம் இருக்கணும் சொன்னோன்னா, அந்த அந்த ஆம்புலன்ஸ்காரனும் போலீஸுக்கு பேசணுன்னா பயந்துக்கிட்டு கரெக்டாக காசு கீசு வாங்க, இவங்களும் இருக்கிறாங்க, இவங்கள பார்த்தா கையெழுத்துக்கும் பொண்ணு போல இருக்கும், சலீம் வந்து என் கண்ணுக்கு உயர்வாக தெரிகிறார், இவன் ஃபோனை எடுத்துக்கிட்டு ஸ்பீடு பைக்கா லேட்டு பைக்கா, ஆள் வந்துடுறாங்க அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க, இதுக்கு நீ வேறு எதனா வந்து இட்லிக்கு சட்னி அள்ளி ஊற்றுற அந்த மாதிரி வேறு எதனா வேலைக்கு போகலாமே, ஹோட்டலில் உட்காந்து உட்காந்ததுலேயே ஒரு சிலர் இருந்து பார்த்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான், வேலையே நவுறாமல் அந்த வேலையை தானே பண்ணியிருக்கிறீங்க நீங்கள், எங்கே கோவமே வரமாட்டேன். சரி, இது வந்து வெளிப்படையாக வெளியில் வந்துச்சு பத்திரிகைக்காரன்றால், இதே டாஸ்மாக் எதிர்த்து எத்தனை பேர் வெட்டப்பட்டிருக்கிறாங்க, மண் திருடும் போது எத்தனை பேர் இதை எதிர்த்து கேட்டு மக்கள் வந்து லாரி ஏற்றி கொள்றதோ இல்லை சுத்தின் போய் வெட்டுறதோ, இன்னொரு இளைஞன் வந்து ஒருத்தம் நடுவில் வெட்டினாங்க. அப்போது யாரெல்லாம் சமுதாயத்து மீது அக்கறை இருக்குது, யாரெல்லாம் அக்கிரமத்தை தட்டி கஞ்சா வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு இளைஞன் கேட்டான்னு சொல்லும்போது சுற்று போட்டு அரப்பு போட்டானுங்க. இதே நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காவல்துறையில் ஒரு எஸ்ஐயோ இல்லை ஒரு கான்ஸ்டபிளையோ ஒருத்தன் அஷ்டான் இல்லை வந்து கத்தி எடுத்து லேட்டாக இப்படி பிளேடு எடுத்து இப்படி கோடு போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்கவுண்டர் வரலாம் போவீங்கல்ல, அப்போ உங்களுக்குனா ஒரு நியாயம், ஊரா மூட்டை வாழ்க்கைனா ஒரு நியாயமா? வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கிறீங்க, இனி வரலாம் எங்கே நடவடிக்கை எங்கே? ஒன்றும் இல்லை. அப்போது பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு, பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை அப்படின்னு வரும்போது இது லட்சணம். இந்த சைடு போனால் நீங்கள் பண்ணுறது தொழிலே கிடையாது, நீங்கள் கேட்குறது கேள்வியே கிடையாது, நீங்கள் வந்து நுனி நாக்கில் மேயிற மாதிரி தடவி கொடுத்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அரசியல் தன்மை அரசியல் ஆத்திச்சூடி தெரியாத மாதிரி இருக்கிற ஒரு ஐயா அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்துகிறார். நான் கேட்குறேன், அவன் வந்து மூன்லேருந்து வந்துருக்கட்டும் இல்லை நிலாலேருந்து வந்துக்கிட்டோம் இல்லை சந்திரன்லேருந்து வந்துகிட்ருக்கோம், உங்களுக்கு எதுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் வந்தவன் பத்திரிகைக்காரன், நீ வந்து இங்கே பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க,
அவங்க கேள்வி கேட்குறதுக்கு அவங்க அந்த தொழிலுக்கு வந்திருக்கிறாங்க, பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல தரமான ஆளாக இருந்தால் பயிற்சி பண்ணிவிட்டு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நல்ல பதில், மூஞ்சில் அடித்த மாதிரி விளக்கமாக பதிவாக, அதாவது புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால் இது பிரச்சனையே கிடையாது. ஏன் கலைஞர் கருணாநிதியை கேள்வி கேட்கல? டூஜி கேஸில் கனிம அவர்கள் தீகாரில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளரை முதலமைச்சருங்க, உங்கள் பொண்ணு ஜெயிலில் இருக்கிறாங்களேன்ற அளவுலேருந்து ஆரம்பித்து கேட்காத கேள்வி கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவெல்லாம் கேள்வி கேட்கலையா? கேட்டிருக்கிறாங்க. ஒன் ஆன் ஒன்லாம் அந்த அந்த மாதிரிக்கப்புறம் தான் உட்காரத்தையே விட்டுட்டாங்க. கொஞ்சம் வந்து நம்ம, அதாவது என்ன நினைக்கிறீங்க, பொதுமக்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, தேர்தல் நேரத்தில் தான் போய் ஐயா ஓட்டு கேட்க போகிறீங்க, மற்ற நேரத்தில் வந்து கூட சுற்றி போலீஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு பாதுகாப்பு இருக்கும், யாரும் எதுவும் கேட்க முடியாது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறைந்தபட்ச கேள்வி, அது கேட்டால் கூட கசக்குது. பதில் சொல்கிற பக்குவம் இல்லை, பதில் சொல்கிற தன்மை இல்லை. நான் இப்போ பொது வாழ்க்கையில் இப்போ நான் பேசுகிறேன், என்னை எதிர்த்து எவ்வளோ கமெண்ட் வருது, எவ்வளோ கீழ்த்தரமாக நான் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் அதுக்கு அப்படி கிடையாது. அது அவங்க கருத்துங்க, அது அவங்க கருத்து சுதந்திரம். நான் பேசுகிற கருத்து ஒருத்தருக்கு பிடிக்கலனா அது ஜனநாயகப்படி அவர் வந்து அவர் கருத்து சொல்கிறாரு, அதை மதிக்கணும், அதான் மனிதாபிமானம். அது கூட இல்லாமல் நீ வந்து அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்டேன், நீ இவன் கூட சேர்ந்துட்ட, யாரை ஏமாத்துற வேலை? கேட்ட கேள்விக்கு பதில் எங்க? கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். சரி ரைட்டு, 200 ரூபா வாங்குறாங்க, 400 ரூபா வாங்குறாங்களா, பிடிச்சி கொடு. எவன்லாம் காசுக்கு வந்து பத்திரிகைக்காரன் வந்து அங்கே போகிறான் இங்கே போகிறான், மிரட்டி ரவுடி மாமூல் வாங்குறான், மண் திருடுற இடத்துல காசு வாங்குறான், அந்த பத்திரிகையாரங்கள பிடிச்சி கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அரசியல் சீராகணும்னா பத்திரிகையாரனும் சீராகணும், நீ ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. இவங்களும் கவர் கொடுக்குறதுலாம் அப்புறம் பேச்சு பேசுகிற, உங்கள் கட்சியில் யாருமே கவர் கொடுக்கலையா பத்திரிகையாரங்களுக்கு? எல்லாம் நேர்மை பேர் என்னது, இந்த சீவக சிந்தாமணி எல்லாம் எல்லாம் யோகி புனிதர்களா? எஃப்ஐஆர் வாங்கினவன், கொலகேஸில் உள்ளே போனவன், ஆட்டையை போட்டவன், இடத்த ஆட்டையை போட்டவனெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஆனவனா படிச்சுக்கிறானே, 200 வாங்கிக்க, 400 வாங்கிக்க, 600 வாங்கிக்கன்னு இந்த சைடு போனால் ரெட் லைட் ஊடகன்றது திமுகவுக்கு வரும். கொஞ்சம் பத்திரிகையாளர்களை கண்ணியமாக நடத்துறதுன்னு பார்த்தா அதிமுக சொல்லலாம். அம்மையார் ஜெயலலிதா இல்லை, அம்மையார் ஜெயலலிதா துணி வேறு. வேலையை விட்டு எடுத்துரு, மெமோ கொடு, அவனை லைப்ரரிக்கு மாற்றிடு, ஒரு செய்தி. ஆமாம்மா, நான் வந்து இல்லாத சொல் நடந்ததை சொல்கிறேன், என்னால் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அந்த பத்திரிகையாளர்கள் இன்னும் வேலைக்கு செஞ்சிட்ருக்காங்க, பாதிக்கப்படுவாங்க. அவர்களுக்கு கோபம் வர மாதிரி ஒரு செய்தி ஒரு தலைப்பு வந்துச்சுன்னா மறுநாள் காலையில் வரும் பிரச்சனை. அதாவது பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா உனக்கு யார் சொன்னது, உனக்கு எப்படி இந்த தகவல் போச்சு, அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனையை தீர்வு செய்கிறதுக்கு இங்கே தலைவர்கள் இல்லை, புரியுதுங்களா? என்னோட வலி வேதனை என்னன்னா, இந்த சைடு போனால் உதைக்குது, இந்த சைடு போனால் கடிக்குது, நடுவில் தொழிலே பண்ண முடியாது, நேர்மையாக நியாயமாக ஒருத்த வேலை செய்யணும்னா முடியல. பெயிண்ட் அடிக்கிறாங்கலாம், ஒன்று இந்த சிவப்பு பெயிண்ட்டு, சிவப்பு கருப்பு பெயிண்ட்டு, இல்லை சிவப்பு கருப்பு வெள்ளை பெயிண்ட்டு, இல்லைனா வந்து ஆரஞ்சு பெயிண்ட்டு. ஏன் எங்களுக்காக சொந்தமாக மூளை இருக்காதா, சொந்தமாக கேள்வி கேட்கறதுக்கு இருக்காதா? எங்களை எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் முதலாளிகள்லாம் எங்களை தயார்படுத்துறது இல்லையா? மக்களுக்கு உண்டான கேள்வி தானே கேட்குறோம். கேட்கும்போது அது பதில் சொல்கிறதுக்கு நான் பத்திரிகை பட்டா கேட்டாங்களே அவனா, இல்லை 2000 ரூபா 3000 ரூபா காசு கொடுன்னு கேட்டான். பத்திரிகை சந்திப்பில் கேட்டதுக்கு கேள்வி, அந்த கேள்வி எதிர்கொள்கிறதுக்கு தைரியம் திராணி வேணும், வளர்த்துக்கணும், இருந்தால் சொல்லணும், இல்லைனா வளர்த்துக்கணும், இதுதான் பதில், புரியுதுங்களா? இப்போ என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, பத்திரிகையாளரை சந்திக்கிற தைரியம் அண்ணாமலைக்கு இல்லையா? மோடி அவர்களுக்கே இல்லை. நீங்கள் எதுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு போவீங்க? பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு? எங்கள் சந்திக்க சொல்லுங்க பார்க்கலாம், ஓப்பனாக ப்ரெஸ் மீட் உட்கார சொல்லுங்க பார்க்கலாம், உட்காரது இல்லையா? கயிறு போட்டுருவாங்க சுற்றி, அப்புறம் AK-47, அப்புறம் கருப்பு பூனைப்படை, காவல்படை, அந்த படை இந்த படையெல்லாம் சுற்றி நிற்போம். ஓட்டு கேட்கும்போது வண்டி அப்போ டாட்டா காட்டுறது, செல்ஃபி எடுத்துக்கிறது, பிரச்சாரத்துக்கு எல்லாம் ஒன்று, அப்போ போகலாம். மற்ற நேரத்துலலாம் வந்து 10 அடி 20 அடி 50 அடி அதுதான். பத்திரிகையாளர்லாம் வந்து ஏங்க, நீங்கள் ஐயா காமராஜர் காலத்தில் படங்களை எடுத்து பாருங்கள், கலைஞர் காலத்தில் பாருங்கள், எம்ஜிஆர் காலத்தில் எடுத்து பாருங்கள், அப்படியே ஜாலியாக ஒருத்தர் இப்படி கேஷுவலாக கேட்பாங்க. நீங்கள் பேசும்போது கூட கலைஞர் அவர்கள் நிறைய கேள்வி கேட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆமாங்க, ஏங்க பத்திரிகையாளருக்கு சந்திப்பில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து கேள்வி கேட்க போனோன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்னப் பண்ணிட்டு போயிடுவார், ஹோம் ஒர்க் சரியாக பண்ணலன்னா அந்த இடத்துல கலாச்சி விட்ருவார். சும்மா அப்படி கலைஞர் அவர்களை நீங்கள் போய் அப்படிலாம் கேட்க முடியாது. இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் கிடையாது. பயம் இருக்கும், பத்திரிகை செஸ் மாதிரி சதுரங்க ஆட்டம் மாதிரி இருக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த கேள்வி கேட்டால் அங்கே மடக்குவார், அங்கே ஏன்னா அவரும் ஒரு அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர். ஃபுல்லாக நம்ம 4 பேப்பர் படிக்கிறோம், 5 பேப்பர் படிக்கிறோன்னா அவர் 9 பேப்பர் ஃபஸ்ட்டு வருவார். 4:45 படிப்பாருங்க பேப்பரு. காலையில் ஒரு செய்தி, டெக்கன் கிரானிக்கில் ஒரு செய்தி வருது, ஒரு மாநகராட்சி டெண்டரில் ஊழல், 6 கோடி ரூபா டெண்டரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது.
உடனே காலையில் ஃபோன் அடிக்கிறாரு. யாருக்கு? மேயருக்கு. மா சுப்பிரமணியன் மேயர். அப்புறம் போட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி என்னன்னா, அதிகாரிங்க போயிட்டு கார்ப்பரேஷன் கமிஷனராக அப்போ ராஜேஷ் லக்கானி இருந்தாங்க, திட்டுறாங்க. எனக்கு அதுலேருந்து 5-10 நிமிஷத்தில் எனக்கு கால் வருது, என்ன போட்டிருக்கீங்க, எப்படி நீங்கள் எங்ககிட்ட கேட்காம ஏன் போட்டீங்க, உடனே ரிபன் பில்டிங்க்கு வாங்க, பிரச்சனையாகி போச்சுன்னு சொல்கிறேன். நான் போகிற வேலைக்கு அந்த டெண்டரை நிப்பாட்டுறதுக்கு உண்டான ஆணை வந்து விட்டது. அந்த கான்ட்ராக்டுக்காரங்களாம் அப்படியே லிஃப்ட்டில் ஏறி வராங்க. அந்த லிஃப்ட்டில் ஏறி வரும்போது பேசுகிறாங்க, அந்த ரிப்போர்ட்டர் கண்டி கையில் கிடச்சானா அவனை பொழந்துருவேன் வெட்டிடுவேன் சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அந்த லிஃப்ட் மேன் எனக்கு தெரிஞ்சவர், கண்ணு காட்டுறாரு, கம்முன்னு இருக்க கோட்டி அப்படின்னு கண்ணு காட்டுறாரு. நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், 2வது மாடி போகும்போது முதல் மாடியில் அலுவலகத்தை இறங்கிட்டேன், 2வது மாடியில் மேயர் ஆஃபீஸு, முதல் மாடியில் கமிஷனர் ஆஃபீஸு, முதல் மாடியில் இறங்கிட்டு 10 நிமிஷம் கழிச்சு சுற்றிட்டு பின்னாடி போனேன் மேயர் அலுவலகத்துக்கு. அதுக்கு முன்னாடி மாசு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு, அவரும் அப்செட்டு, என்னடா இந்த மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் அறிக்கை அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு டெண்டர் கேன்சல் சொல்லிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு என்னையும் விசாரிக்கிறாங்க, கார்ப்பரேஷன் கமிஷனர் ராஜேஷ் லக்கானி விசாரிக்கிறார். விசாரிச்சு டெண்டர் கேன்சல், அப்புறம் எனக்கு சொல்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகையில் வேலை செய்கிறீங்க, இதை எங்கள் நாலேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், தப்பு நடந்ததா இல்லையன்றது தெரியல, ஆனால் எப்போ இன்றைக்கி விமர்சனம் வந்தது, இது ஒரு விஷயம் வந்தால் டெண்டர் கேன்சல் பண்ண சொல்லி சொல்லிட்டாரு, திருப்பி ரீடெண்டரு. நாங்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்டு, அதை விட்டு ஃபோன் பண்ணி நீ யார், எதுக்கு எழுதுனேன், ஏன் எழுதுனேன், உன்னை என்ன பண்ணுறேன் பார், தண்ணியில் காட்டுக்க மாட்டேன், உங்கள் அதிகாரிக்கிட்ட பேசுகிறேன், உங்கள் அலுவலகத்துக்கிட்ட பேசுகிறேன், இல்லை ஆளை விட்டு அனுப்புறது, சுற்று போகிறது, என்ன இது, இது இது எடுத்து இது இது மாதிரி தரமான எடுத்துக்காட்டாக இருக்கும், புரியுது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருக்கணும். ஆமாங்க, ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தியில் வந்து சும்மா புகையாது. நான் போய் சும்மா வந்து 6 கோடி ரூபா டெண்டரில் முறைகேடுன்னு எழுத முடியுமா? கான்ட்ராக்டுக்காரங்க என்ன சும்மா விடுவாங்களா? கவுன்சிலர் சும்மா விடுவாங்களா? தப்பு இருக்கிறதுனால தான் எழுத முடியுது. அப்போ எழுதும்போது அது தன்மை என்ன, தரம் என்ன, அது பார்க்கணும். இது பல்லு பிடுங்கினாங்க பல்வீர் சிங் சொல்லிட்டு எழுதுனாங்க செய்தி, இல்லை பத்திரிகையாளர் தானே பெருசாக்குனாங்க. மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தர் பல்லு பிடுங்கிட்டு இருக்கிறாரு ஐபிஎஸ் அதிகாரின்ற ஒரே காரணத்தினால அவர் ஸ்டார் போட்டிங்கன்னு இன்னமும் சர்வீஸில் இருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ பல்லு பிடுங்கினவன் வந்து நல்லவன், கரெக்டாக வேலை செய்யலாம், பல்லு போனதை பற்றி எழுதினவன் சும்மா ஏதோ எழுதிட்டான், அதுக்கு நீதி விசாரணை பண்ணவங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க, இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இது ஒரு தன்மையா? அவர் அந்தாலும் பல்லு பிடிக்கிறது தான் பிடிக்குதுன்னா அந்தாலும் பல் டாக்டர் ஆயிருக்கணும், காவல்துறை வந்துடக்கூடாது. இங்கே ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எதிர்த்து நம்ம தொழில் செய்ய வேண்டியதாக இருக்குது, வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, பத்திரிகை தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. இப்படி போனால் இப்படி கேவலமாக பேசுறது, இப்படி போனால் இப்படி கேவலமாக பேசுறது, இன்னொன்று யாரும் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலலாம் பத்திரிகையாளருக்கு சம்பளம் கொடுக்குறது கிடையாது, சம்பளம் மிக குறைவு, வேலை ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து நான் பத்திரிகையாளர்னு சொல்கிறேன், இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாருக்கும் அல்சர் இருக்கும், டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது, அது மழையோ வெள்ளமோ எல்லாரும் பாதுகாப்பை தேடி போவாங்க, பத்திரிகைக்காரன் முதல்ல செய்தியை தேடி போவாங்க. ஃபயர் வருதுங்க, 100க்கு ஃபோன் வருது, 101, 102க்கு ஃபோன் வருது, பத்திரிகை ஆஃபீஸ்க்கும் ஃபோன் வருதுன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஆம்புலன்ஸோ இல்லை காவல்துறை போகிறதுக்கு முன்னாடி போகணும் பத்திரிகைக்காரன். யூனிஃபார்ம் கிடையாது, துப்பாக்கி கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் இந்த பேனா, தைரியம், பைக்கு, இதை வச்சுக்கிட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி போனால் தான் உண்மையை சொல்ல முடியும், கரெக்டாக டைமுக்கு வந்தாங்களா, தப்பு நடந்ததா, இதில் என்ன லஞ்சம் வாங்கினாங்களா, இல்லை லாவண்யம் நடந்ததா, டாஸ்மாக்கு எவனோ ஒருத்தன் விற்கிறானா வித்துன் போகிறான்னு சொல்லிட்டு போக முடியாது. அங்கே இருக்கிற ஒரு ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணுவாங்க, அண்ணா இந்த மாதிரி இந்த பக்கம் ரோட்டில் போனால் வந்து குடிச்சிட்டு கலட்டாக பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு யாரோ ஒரு தாய்மார் பேசுவாங்க, இல்லைனா வந்து டெய்லி பிளாக்கில் விற்கிறாங்கப்பா, என் பையன் குடிச்சு உடம்புலாம் வீணாக போகுதுன்னு அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை தூக்கி தோளில் வச்சு தொம்பணும், இந்த தொழில் தர்மம், அது ஊரில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் ஏற்றுக்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் பாட்டுன்னு கேஷுவலாக சொல்லிடுறீங்க, 200 வாங்கிக்க, 400 வாங்கிக்க, 300 வாங்கிக்கணும், நல்லது கெட்டு, அதாவது நிறைய விஷயம் இழந்தாதாங்க ஒருத்தன் பத்திரிகையாரனாக இருக்க முடியும், நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது. ஸ்கூலு லீவ் விடுவாங்களேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, தெரியாதவங்க, பழகினவங்க எல்லாம், எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது பத்திரிகை ஃபோன் பண்ணுறது, இப்போ இது மாதிரி ஒன்று ஓதாம என்னப்பா, அதுலேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ இருக்குது. அது அது அண்ணாமலை அவர்களுக்கு பாவம் தெரிஞ்சிருக்காது, அவருக்கு வயது குறைவு, அனுபவம் குறைவு, அவரோட கூட இருக்கிறவங்களே அவர் கொஞ்சம் சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பார், பத்திரிகையாளரை அவர் எப்படி விட்டு வைப்பார்? அதனால் அவர் புரிதல் அப்படி. இந்த சைடு வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வெல்ஃபேர் போர்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஏதோ இனிமேல்ட்டாச்சும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குன்றது நம்ம முதலமைச்சர் மூலமாக நம்ம கொஞ்சம் அந்த ஒரு நம்பிக்கையை வந்து பார்க்குறோம், பார்க்கணும் எப்படி இருக்குன்னா. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை பத்திரிகையாளர்களுக்கு. கட்டாயம் சார், இதை பற்றி பேசும்பொழுது உணர்வு பூர்வமாகவும் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, ஏன்னா அதோடய வழியும்
அதில் இருக்கிற வேதனையும் உங்களுக்கு தெரியும், அந்த களத்தில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு தான். ஆனால் போகிற போக்கில் அவங்களை கொச்சைப்படுத்துகிற விதமும் பத்திரிகையாளர்களுக்கான சாயம் பூசுகிற விதமும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் அதெல்லாம் மாறும். இது போன்ற அதற்கான ஒரு தனி ஆணையம், அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பு வரும்பொழுது தான் அதெல்லாம் தீரும்ன்றது புரிய வருது சார். மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.